வாழ்க வளமுடன். நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் ஏ சர்ஃபுனிசா ஜஹாங்கீர். நான் கடந்த 15 வருடமாக எஸ்கேஎம் சித்த மருத்துவமனையில் சித்த மருத்துவராக பணியாற்றி வருகிறேன். இப்போ இந்த கோடை காலத்துல, ரொம்ப கொடூரமான கோடை காலத்துல நாம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அது போக நிறைய நோய் தொற்று பரவி கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே நாம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கோடை காலத்தினுடைய கொடூரத்தையும் இந்த நோய் தொற்றையும் எப்படி நாம வந்து எதிர்கொள்றது, அதற்கான தடுப்பு முறைகள் என்ன, அதற்கான மருத்துவ முறைகள் என்ன அப்படிங்கறத பத்தி சில மருத்துவ குறிப்புகளோட நான் இப்போ உங்கள்கிட்ட பேச இருக்கிறேன். இதுக்கு நான் இப்போ உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிற டாபிக் குளியல் முறைகள், கோடை காலத்திற்கேற்ற குளியல் முறை மற்றும் நோய் தொற்று காலங்களில் தேவைப்படுகின்ற குளியல் முறைகளை பத்தி நான் வந்து இப்ப பேசலான் இருக்கேன். குளித்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதனுடைய ஆதிச்சொல் குளிர்வித்தல். குளிர்வித்தல் அப்படிங்கிறது நாம பகல் பூரா வேலை பார்க்குறோம், இரவு நாம வந்து ஓய்வெடுக்கிறோம், மறுபடியும் அடுத்த நாள் காலையில எழுந்து நாம வந்து முதல்ல நம்மளுடைய வேலை குளிச்சுட்டு தான் அடுத்த வேலையை நாம பார்ப்போம். ஏன் வந்து குளித்தல், காலையில் எழுந்துன்னு ஏன் வந்து குளிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் நம்முடைய பண்பாட்டில், தமிழர் பண்பாட்டில் ஏன் வந்து அறிவுறுத்தி இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, உடல் வெப்பமடைந்துவிடும், இரவு நேரங்களில் உடல் வெப்பமடைந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓய்வெடுக்கும் பொழுது பலவிதமான வளர்சிதை மாற்றங்களும் உயிர் வேதியியல் மாற்றங்களும் உடம்பில் ஏற்படுது. அப்போ அந்த வெப்பத்தை நாம வந்து போக்குவதற்காகவும் உடம்பில் ஏற்பட்டிருக்கின்ற கழிவுகளை நீக்கி புத்துணர்வு அடைந்து கொண்டு மறுபடியும் நம்ம அடுத்த வேலைக்கு அன்றைய வேலையை நாம வந்து ஆரம்பிக்கிறதுக்காகவும், எல்லாரும் சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாருமே காலையில் எழுந்துன்னு குளிச்சுட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கிறது நம்மளுடைய பண்பாட்டினுடைய ஒரு அங்கமா இருக்கு. இதுல சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாருமே ஃபர்ஸ்ட் குளியல் முறை அப்படிங்கிறது என்னன்னா, தலையிலிருந்து உடம்பு முழுக்க குளிக்கிறதா வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கு. சித்த மருத்துவ முறையில் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அதுல குளிர்ந்த நீர் அப்படிங்கிறதா வந்து, குளிர்ந்த நீர்ல குளிக்கிறதா வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இதுல நோயாளிகளுக்கு வந்து சில விதிவிலக்கு இருக்கு. அவங்க வந்து சுடுதண்ணீர் குளிச்சுக்கலாம். அந்த சுடுதண்ணீர்ல எப்படி குளிச்சுக்கணும்னாக்கா, ஒரு முறை சூடு பண்ணிட்டு மறுபடியும் நல்லா கொதிக்க கொதிக்க சூடு பண்ணி அதுல வந்து மறுபடியும் குளிர்ந்த நீரை கலந்து வெளாவி குளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாம நேரடியா ஒரே அவங்களுக்கு என்ன சூடு தேவையோ அந்த சூட்ல ஒரே சூட்லயே அவங்க வந்து சூடு பண்ணி குளிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் அதே தண்ணியில வேற எந்த தண்ணியுமே கலந்துக்காம அப்படியே குளிச்சுக்கணும். இதுல யார் அறிதல், நம்ம சித்த மருத்துவத்துல வாதப்பித்த கப உடம்புன்னு சொல்லி இருக்கு. இதுல பொதுவான குளியல் முறைகளை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் எந்தெந்த நோயர்களுக்கு எந்த விதமான குளியல் முறைகளை ஏற்படுத்திக்கலாம், என்னென்ன வச்சு குளிக்கலாம், நோய் தொற்று காலங்களில் என்ன விதமான குளியல் முறைகளை ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம இதுல வந்து விரிவா பார்க்க போறோம். பொதுவா நம் தமிழ்நாட்டுல கோடைக்காலம் வந்துருச்சுனாலே அது வந்து ஒரு திருவிழாவோ அல்லது ஒரு மத சடங்காவோ நம்மள வேப்பிலை நீர் குளிக்கிறது, மஞ்சள் நீர் ஆடுறது அப்படிங்கிறது வந்து நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் தொன்று தொட்டு பாரம்பரியமாக இருந்து வந்திருக்குது. இதில் இந்த கோடை காலத்திலையும் அதில் வந்து அந்த வேப்பிலை குடிநீர் அப்படிங்கிறதுல வந்து ரெண்டுமே வந்து அடங்கியிருக்குது. ஒன்று கோடை காலத்துக்கேற்ற குளியல் நீர், அது பற்றாக்குறைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உடலில் உண்டாக்கி நோய் தொற்று தடுப்பதற்கான குளியல் முறையாகவும் அது வந்து இருக்கு. அதில் தான் அதில் வேப்பிலை குடிநீர் எப்படி நாம் வந்து வேப்பிலை வச்சு எப்படி நம்ம குளிக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஒரு 2 கப்பு 3 கப்பு வேப்பிலை எடுத்து இரவு நேரத்திலேயே அல்லது முந்தின நாளே வந்து 2-3 வாளி தண்ணியில அல்லது மண்பானை தண்ணியிலையோ நல்லா ஊற வச்சு வச்சிடணும். அடுத்த நாள் காலையில அந்த வேப்பிலை எடுத்து போட்டு அந்த நீரை வந்து குளிச்சுக்கிறது, வேப்பிலை நீர். இந்த வேப்பிலை நீர் குடிக்கும்போது நம்ம மஞ்சள் தேய்ச்சி குளிக்கலாம், மஞ்சளை நேரடியாகவும் தேய்ச்சி குளிக்கலாம், அல்லது மஞ்சள் நீர், மஞ்சளை வந்து தண்ணியில கலந்து வச்சு அந்த தண்ணியிலே நம்ம வந்து நேரடியாக குளிக்கலாம். ஆண்களுக்கு வந்து மஞ்சள் நீர் குளிக்கிறது வந்து அசௌகரியமா இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா, குழந்தைகளும் பெண்களும் மஞ்சள் நீர் குளிக்கிறது வந்து உபயோகப்படுத்திட்டு ஆண்கள் வேப்பிலை நீர்ல மட்டும் குளிச்சுக்கலாம். நமக்கே தெரியும், வேப்பிலை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹோலி ட்ரீ அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது ஒரு புனிதமான தெய்வீகத்தன்மையுள்ள ஒரு மூலிகையா நம்ம நாட்டில் பார்க்கப்படுது. அதற்கு காரணம் அதனுடைய டிஸ்இன்ஃபெக்டன்ட், அதாவது அதுக்கு வந்து நோய் தொற்றை பரவாமல் தடுக்கக்கூடியதாகவும் உடலில் குளிர்விக்கக்கூடியதாகவும் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து வேப்பிலை குளியலில் வந்து இப்போ அறிமுகப்படுத்துகிறோம். அடுத்து மஞ்சள் குளிநீர். மஞ்சள் குளியல் எப்படி அப்படின்னாக்கா, அது யார் யாருக்கு வந்து மஞ்சள் குளியல் பண்ணிக்கலாம் அப்படின்னா, கபநோய் உள்ளவர்கள், அதாவது அடிக்கடி மூக்கில் நீர் வடியறதல், தலை பாரமாக இருக்கிறது, கண்கள்லேருந்து தண்ணீர் வடியறது போன்ற கபநோய் உள்ளவர்கள், நோய் தொற்று இது மாதிரி சுவாச கோளாறு தொற்று உள்ளவர்கள் எல்லாமே என்ன பண்ணலாம்னாக்கா, மஞ்சள் நீர் நான் சொன்ன மாதிரி குளிச்சுக்கலாம். இதில் பிரத்யேகமாக அந்த மஞ்சளை வந்து பிடரிக்கும், கழுத்தினுடைய பகுதிக்கும், நெற்றி பகுதியில், நெஞ்சு பகுதியிலெல்லாம் மஞ்சள் தேய்ச்சி வச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சுருந்து மறுபடியும் நம்ம
அந்த மஞ்சள் நீர்ல குளிச்சுக்கலாம். இதல குழந்தைகளுக்கு குளிக்கும் போது குறைவான அளவுல உபயோகப்படுத்திக்கணும். முகத்துக்கு எல்லாம் போடும்போது கொஞ்சம் எரிச்சல் வருங்கறனால குழந்தைகளுக்கு குறைவான அளவுல வந்து மஞ்சள் வந்து உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்து காரக்குளியல். காரக்குளியல் அப்படினா என்னன்னா நொச்சி இலையை வச்சு குளிக்கிறது. இதுவும் பிரத்யேகமா கபநோய் உள்ளவங்களுக்கு, மெயினா சுவாச கோளாறு இருக்கிறவங்க, தலை நீரேற்றம் இருக்கிறவங்க, அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னு சொல்லி சொல்லப்படுகின்ற கண்களில் இருந்து அலர்ஜினால நீர் வடியறவங்க, சைனசிட்டிஸ்னு சொல்றவங்க, மூக்குல இருந்து நீர் வடியறவங்க, அடுக்கு தும்மல் உள்ளவங்க, சுவாச கோளாறு இருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த காரக்குளியல் என்று சொல்லப்படுகின்ற நொச்சி குளியலை வந்து உபயோகப்படுத்துறது மிகவும் பயனுள்ளதா இருக்கும். அதுக்கும் இதே போலதான், கருநொச்சியா இருந்தாலும் சரி வெள்ளை நொச்சியா இருந்தாலும் சரி அதற்கும் இதே போலதான், முந்தின நாள் இரவே வந்து ஒரு வாளியில அல்லது ஒரு பக்கெட்ல எதிரையினாலும் அந்த நொச்சி இலையை வந்து ஒரு 2-3 கைப்பிடி அளவுக்கு நொச்சி இலையை நைட்டே போட்டு ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில நாம இந்த நொச்சி இலையெல்லாம் எடுத்துட்டு அந்த தண்ணி அப்படியே குளிச்சுட்டு வந்தோம்னா தலையில இருக்கின்ற நீரேற்றம் வந்து குறைஞ்சு மற்ற குறிகுணங்களும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். மெயினாக இந்த நொச்சி குளியல் வந்து யாருக்கு அறிமுகப்படுத்துகிறோம், முக்கியமாக யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பச்சை தண்ணியில் தலைக்கு குளித்தாலே எனக்கு வந்து தலையில் நீரே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அல்லவா, தலையில் நீரேற்றி தலை பாரம் ஆயிடுது எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு. அதனால் நிறைய பேர் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லாம் தலை குளிக்கிறவங்கள நிறைய பேஷண்ட் சொல்கிறது நம்ம கேட்டிருக்கோம். அவங்களுக்கு இந்த காரக்குளியல் என்று சொல்லப்படுகின்ற நொச்சி குளியல் வந்து மிகவும் பயனுடையதாக இருக்கும். இது போக அந்த நொச்சி இலையிலேயே நொச்சி இலை போட தண்ணியிலேயே நாம் வந்து கற்பூரவள்ளி இலையையும் ஒரு 2-3 கற்பூர வெளியிலேயே நல்லா க்ரஷ் பண்ணி போட்டு அதில் போட்டு கலந்து வச்சு நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அல்லது துளசி ஒரு 10-15 துளசியை நம்ம அரைச்சி தலையில் வச்சு கூட குளிச்சுக்கலாம். அல்லது அந்த தண்ணியிலேயே கலந்து வச்சு கூட நம்ம இது குளிச்சுக்கலாம். இது வந்து கபநோயாளிகளுக்கான ஒரு குளியல் முறை. இது போக பொதுவாகவே வாத பித்த கபம் 3 வகையான தேகிகளுக்கும் இருக்கிற பொதுவான குளியல் முறை என்ன அப்படின்னாக்கா பஞ்சகல்ப குளியல் முறை. இது நம்ம எஸ்கேஎம் சித்த மருத்துவமனையில் பஞ்சகல்ப குளியல் பொடி சூரணம் அப்படிங்கிற ஒன்று வந்து இருக்குது. அந்த பஞ்சகல்ப குளியல் பொடி சூரணத்தை வாங்கி பசும்பாலில் சூடான பசும்பாலில் கலந்து லேசாக ஒரு பசை மாதிரி வந்து அதை உண்டாக்கி தலையிலிருந்து உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி வச்சு அதை குளிக்கலாம். இந்த பஞ்சகல்ப குளியல் பொடி தேய்ச்சி குளிக்கும் போது வாத பித்த கபங்களினால் ஏற்படுகின்ற முத்தோட பிணிகளும் விலகும்னு சொல்லி சித்த மருத்துவ நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் இது போக இந்த பஞ்சகல்ப குளியல் பொடி செய்கிறதுனால வேறு பிற நிறைய நன்மைகள் வந்து உடம்புக்கு ஏற்படுது. அதில் குறிப்பாக தலையில் பொடுகு இருக்கிறவங்க, சுண்டுன்னு சொல்லப்படுகின்ற சுண்டு படை இருக்கிறவங்களுக்கு தலையில் தேய்ச்சி குளிக்கும் போது தலையில் இருக்கிற பொடுகு வந்து கண்டிப்பாக அது வந்து கீழே விழுந்து மறைஞ்சிரும். ஏன்னா அதில் இருக்கிற மிளகு போன்ற முக்கியமான மருந்துகள் அதில் வந்து கலந்துருக்குது. அது போக பொடுகு வந்து உழுகிறதுனால முகத்தில், தோள்பட்டையில், கழுத்தில், பின்முதுகில் எல்லாம் வந்து நிறைய பேருக்கு கருப்பு கருப்பு புள்ளிகள் விழுந்து சின்ன சின்ன பிம்பிள்ஸ் மாதிரி வந்திருக்கும். அவங்களுக்கு இந்த பஞ்சகல்ப குளியல் பொடியை தேய்ச்சி குளிக்கும் போது அந்த கருப்பும் அரைஞ்சு அந்த கொப்பளமும் உடஞ்சி போயிடும். முகத்தில் இருக்கிற இந்த பருவுனால பொடுகுனால வரக்கூடிய பருக்கள் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து மறைஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த பஞ்சகல்ப குளியல் பொடி வந்து பாலில் கலந்து குளிக்கிறதுனால அது நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை உடையதாக இருக்கும். வெறும் தண்ணியில் குளித்தோம்னாக்கா அந்த பிசுபிசுப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா எஸ்கேஎம் மருத்துவமனையில் நம்மளுக்கு குளியல் சூரணம் அப்படின்ற ஒன்று வந்து கிடைக்குது. அதை வாங்கி வச்சு தேய்ச்சி வச்சு குளித்தோம்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து அது எடுத்துரும். அது இல்லைன்னா சிக்காக்காய் பவுடர் நம்ம தேய்ச்சி குளித்தோம்னாலும் தலைக்கு அது வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை எடுத்துரும். அது வந்து நம்மளுக்கு வந்து ஹெர்போதயால ஹேர் வாஷ் பவுடர் அப்படிங்கிற பேரில் கிடைக்குது. அல்லது எஸ்கேஎம் ஹெர்போ வாஷ் அப்படிங்கிற பேரில் ஹேர் வாஷ் பவுடர் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அது மெயினாக சிகக்காய் கலந்த பவுடராக இருக்கிறதுனால இந்த பஞ்சகல்ப குளியல் பொடி சேர்த்து தேய்ச்சி குளிக்கும்போது ஏற்படக்கூடிய பிசுபிசுப்பு தன்மையை அந்த ஹெர்போதிய ஹேர் வாஷ் பவுடர் போட்டு உபயோகப்படுத்தும் போது அந்த பிசுபிசுப்பு தன்மை அது வந்து போயிடுது. இதுக்கடுத்து பித்த உடம்பர்களுக்கு, பித்த உடம்புனாக்கா உடம்பு சூடு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு எந்த குளியல் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கற்றாழை குளியல். கற்றாழை குளியல் வந்து முக்கியமாக பித்த உடம்பினருக்கு வந்து கற்றாழை குளியல் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த கற்றாழையை வந்து நம்ம தோல் நீக்கிட்டு அந்த ஜெல்லை எடுத்து தலை முதல் கால் வரை ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி வச்சுருந்து அதை குளித்தோம்னாக்கா ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் பித்த உடம்பினர் மட்டும் இதை வந்து உபயோகப்படுத்தலாம். அல்லது உடம்புக்கு வந்து குளிர்ச்சி வந்து ஒத்துக்கும் அப்படிங்கிறவங்க இதை வந்து உபயோகப்படுத்திக்கலாம். ஒரு 10 நிமிடம் முதல் 15 நிமிடம் வரை மட்டும் இதை வந்து தேய்ச்சி வச்சு குளித்தோம்னாக்கா அது என்ன பண்ணும், உடம்பில் இருக்கின்ற எரிச்சல் குறைஞ்சிரும். காங்கைன்னு சொல்லுவாங்க, எப்போ பாரு உடம்பு வந்து அனல் மாதிரி சூடாகவே இருக்குது, கண் எரிச்சல் அதிகமாக இருக்குது, உள்ளங்கை உள்ளங்கால் எரிச்சல் அதிகமாக இருக்குது, தலை எரிச்சல் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடல் எரிவு முக்கியமாக இருக்கிறவங்களுக்கு இந்த சூட்டினால் வரக்கூடிய உடல் எரிவுக்கு இந்த கற்றாழை குளியல் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து நாம சொல்ல இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா சந்தன குளியல்.
சந்தன குளியல் அப்படிங்கிறது சந்தன கட்டை, சுத்தமான சந்தன கட்டை நம்மளுக்கு வந்து நிறைய நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், இல்லை சில கடைகளில் வந்து டியூட்டி பெய்டு ஷாப்லேயோ கடைகள்லையோ சந்தன கட்டை வந்து சந்தன சிராய் அப்படின்னு கிடைக்கும். அதை வாங்கி தூயமாக தூய சந்தன கட்டையை தான் இதற்கு உபயோகப்படுத்தணும். நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய சந்தன வில்லைகளையோ அல்லது மற்ற சந்தன கட்டிகளையோ நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. கட்டிகளை உபயோகப்படுத்தாமல் சந்தன கட்டைகளையோ சந்தன சிராய்களையோ உரைச்சி இழைச்சி அந்த சந்தனத்தை எடுத்து பன்னீர் கிடைச்சதுன்னா தூய ரோஜாப்பூ பன்னீரில் வந்து உபயோகப்படுத்தி கலந்து இதே போல தான் உச்சி முதல் பாதம் வரை எல்லா இடங்கள்லையும் தேய்ச்சி வச்சுருந்து ஒரு 10 நிமிடம் மட்டும் தேய்ச்சி வச்சுருந்தா போதும். 10 நிமிடம் மட்டும் தேய்ச்சி வச்சு நாம் அதை பயன்படுத்தும் போது உடல் சூடு, நாம் என்ன சொன்ன மாதிரி உடல் சூடு, கை கால் எரிச்சல், நீர் எரிச்சல் போன்ற, அப்புறம் வேனில் கட்டிகள், இந்த வெயில்னால் வரக்கூடிய கொப்புளங்கள் கட்டிகள் எல்லாமே வந்து இதில் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக உடஞ்சி போயிடும். அப்புறம் மறுபடி திருப்ப திருப்ப வராது. வெய்ய காலத்தில் வருகின்ற வேர்க்குறு, இந்த வேர்க்குறுக்கு வந்து இந்த சந்தன குளியல் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம முதுகு பகுதியில் ஏற்படுற வேர்க்குறு, நெத்தி பகுதியில் ஏற்படுற வேர்க்குறு, கை காலில் ஏற்படுற வேர்க்குறுக்கு வந்து இந்த சந்தனக்கட்டையை இழைச்சி பன்னீரோட கலந்து நம்ம தேய்ச்சி குளிக்கும்போது அது பரிபூரணமாக நமக்கு வந்து உபயோகத்தில் வந்து பரிபூர்ணமாக நம்மளுக்கு வந்து குணத்தை கொடுக்கும். இதுபோல் வாத உடம்பினருக்கு, பித்த உடம்பினருக்கு, கபோ உடம்பினருக்கு வெய்ய காலத்தில் ஏற்படுற இதுக்கு எல்லாத்துக்குமே நாம் வந்து முன்ன சொன்ன மாதிரி கற்றாழை குளியல், பஞ்சகல்ப குளியல் பொடி, பஞ்சகல்ப குளியல், சந்தன குளியல், காரக்குளியல், நொச்சி போன்ற சொன்னது வேப்பிலை குளியல், இந்த வகையான குளியல் முறைகளை நாம் பயன்படுத்தும் பொழுது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வருவது மட்டும் இல்லாமல் அந்தந்த சீசனில் இந்த கோடைக்காலில் ஏற்படுகின்ற உபாதைகளிலிருந்து நாம் இந்த குளியல் முறையை பயன்படுத்தி நாம் பரிபூரணமாக நம்ம இந்த கோடை காலத்தை நம்ம வந்து ஜெயிச்சு வெளியே வந்துடலாம். அதில் வரக்கூடிய நோய்களிலிருந்து நாம் வந்து தப்பிச்சுக்கலாம். குறிப்பாக இந்த கபநோய்களுக்கு நான் சொல்லியிருக்கிற மூக்கு நீர் பாய்தல் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்கிற இந்த காரக்குளியல் மற்றும் நொச்சி குளியல், அந்த நான் சொன்ன இந்த குளியல் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தினீங்கனாக்கா அந்த நோய் தொற்று வராமலும் தடுத்து, நோய் தொற்று இருக்கிறவங்க வாரம் இருமுறை, அந்த நோய் தொற்று நீங்கிற வரைக்கும் வாரம் இருமுறை வந்து இந்த குளியலை வந்து நீங்கள் டே டு டே ப்ராக்டிஸில் நீங்கள் வச்சுக்கலாம். சரி நேயர்களே, நான் சொன்ன இந்த மருத்துவ குறிப்பு உங்களுக்கு மிகவும் இந்த காலத்திற்கேற்ற மருத்துவ குறிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன், மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு மிகச்சிறந்த மருத்துவ குறிப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.